Hare Krishna. ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते किरिं गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷில கி ஜெய் ஷில கி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் சிக்ஸ்டீன் பரீட்சித் மகாராஜா கலியுகத்தை வரவேற்ற விதம் பதங்கள் பதிமூன்று பதினான்கு பதினைந்து யசக கிருஷ்ண மகாத்மிய சூசகம் आत्मानं च परित्रादम् अश्वत्थाम्नोऽस्त्र तेजसः स्नेहं च वृष्णिपार्थानां तेषां भक्तिं च केशवे देव्यः परमसन्तुष्टः प्रीति उजृम्बितलोचनः महाधनानि वासांसि तदौकारान् महामनाः ट्रान्स्लेशन् அரசர் சென்ற இடமெல்லாம் பகவானின் பக்தர்களாக இருந்த அவரது முன்னோர்களின் பெருமைகளை பற்றியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெருமைக்குரிய செயல்களை பற்றியும் அவர் தொடர்ந்து கேள்விப்பட்டார் அஸ்வத்தாமனுடைய சக்தி வாய்ந்த ஆயுதத்தின் வெப்பத்திலிருந்து தாம் பகவானால் காப்பாற்றப்பட்டதையும் பரீட்சித் மகாராஜா கேள்விப்பட்டார் பிரிதாவிற்கு பகவான் கேசவனிடமிருந்த ஆழ்ந்த ஸ்நேகத்தின் காரணத்தால் பிருஷ்ணி மற்றும் பிரதாவின் வம்சத்தினருக்கு இடையிலிருந்த ஆழ்ந்த அன்பை பற்றி அன்பை பற்றியும் மக்கள் ஞாபகப்படுத்தி கூறினார்கள் இத்தகைய பெருமைகளை புகழ்ந்து பாடியவர்களிடம் மிகவும் திருப்தியடைந்த அரசர் பெரும் மகிழ்ச்சியுடன் தம் தமது கண்களை திறந்தார் பெருந்தன்மையின் காரணத்தால் விலையுயர்ந்த ஆபரணங்களையும் வஸ்திரங்களையும் அவர்களுக்கெல்லாம் பரிசாக அளித்தார் பர்போட்பை சீல பிரபுபாத் ஜெயசீல பிரபாத் அரசர்களுக்கும் அரசாங்க உயர் அதிகாரிகளுக்கும் வரவேற்புரை அளிக்கப்படுவது வழக்கம் இது நினைவிற்கு எட்டாத காலத்திலிருந்து தொடர்ந்து வரும் ஒரு முறையாகும் மேலும் பரீட்சித் மகாராஜாவும் புகழ்பெற்ற உலக பேரரசர்களுள் ஒருவர் என்பதால் உலகமெங்கும் அவர் சென்ற இடங்களில் எல்லாம் வரவேற்புரைகள் அளிக்கப்பட்டன அந்த வரவேற்புரைகள் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றியவை ஆகும் அரசர் என்பது அரசரையும் அவரது அந்தரங்க சகாக்களையும் குறிப்பதைப் போலவே ஸ்ரீ கிருஷ்ணர் என்பது ஸ்ரீ கிருஷ்ணரையும் அவரது நித்தியமான பக்தர்களையும் குறிப்பதாகும் ஸ்ரீ கிருஷ்ணரையும் அவரது தூய பக்தர்களையும் பிரிக்க முடியாது எனவே பக்தரை புகழ்வது பகவானை புகழ்வதற்கும் பகவானை புகழ்வது பக்தரை புகழ்வதற்கும் ஒப்பானதாகும் தமது முன்னோர்களான யுதிஷ்ட மகாராஜன் மற்றும் அர்ஜுனன் போன்றவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் செயல்களுடன் சம்பந்தப்பட்டிருக்கவில்லை என்றால் அவர்களது பெருமைகளை பற்றி கேட்பதில் பரிக்ஷித் மகாராஜன் திருப்தியடைந்திருக்க மாட்டார் பக்தர்களை காப்பதற்காகவே முக்கியமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரிக்கிறார் பரித்ராநாய சாதோனாம் பகவானையும் அவரது வெவ்வேறு சக்திகளையும் பிரிந்து நொடிப்பொழுதும் பக்தர்களால் வாழ முடியாது என்பதால் பகவான் போற்றப்படும் போது பக்தர்களும் போற்றப்படுவார்கள் போற்றப்படுபவர்கள் ஆகின்றனர் பகவான் அவரது செயல்களாலும் பெருமைகளாலும் பக்தனின் அருகிலேயே இருக்கிறார் எனவேதான் பகவானின் செயல்கள் புகழப்பட்ட போது அவரது இருப்பை பரீட்சித் மகாராஜன் உணர்ந்தார் குறிப்பாக தனது தாயின் கருவில் தான் பகவானால் காப்பாற்றப்பட்டதை பற்றி கேட்டபொழுது பகவானின் இருப்பை பரீட்சித் மகாராஜா நன்கு உணர்ந்தார் பகவானின் பக்தர்கள் ஆபத்தில் சிக்கிக்கொள்வதே இல்லை ஆனால் ஒவ்வொரு அடியிலும் ஆபத்து நிறைந்ததாக உள்ள ஜட உலகில் பக்தர்கள் ஆபத்தான நிலைகளில் வைக்கப்படுவது போல காணப்படுகின்றனர் அந்த சமயங்களில் பகவானால் அவர்கள் காப்பாற்றப்படும் பொழுது பகவான் புகழ்ந்து போற்றப்படுகிறார் பாண்டவர்களைப் போன்ற பகவானின் பக்தர்கள் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் சிக்கிக்கொண்டிருக்காவிட்டால் பகவானும் ஸ்ரீமத் பகவத்கீதையை பேசியவர் என்று புகழப்பட்டிருக்க மாட்டார் பகவான் கிரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அத்தகைய செயல்கள் அனைத்தும் வரவேற்புரைகளில் குறிப்பிடப்பட்டன பரீட்சித் மகாராஜனும் அவ்வாறு வரவேற்புரை நிகழ்த்தியவர்களிடம் திருப்தியடைந்து அவர்களுக்கு போதுமான வெகுமதிகளை அளித்தார் ஆனால் இன்றைய வரவேற்புரைகளில் பெரும்பாலும் உண்மை இருப்பதில்லை பதவியில் இருப்பவரை மகிழ்விப்பதற்காக மட்டுமே செய்யப்படும் இந்த உரைகளில் பொய்யான முகஸ்துதிகள் நிறைந்துள்ளன மேலும் அத்தகைய வரவேற்புரைகளை அளிப்பவர்க்கு அதை பெரும் ஏழை நிர் ஏழை நிர்வாகி தகுந்த சன்மானம் அளிப்பது அரிது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் சிக்ஸ்டீன் பதம் பதிமூன்று பதினான்கு பதினைந்துடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் பதினாறு சாரத்ய பாரசத சேவன சக்கியத வீர ஆசன அனுகமான ஸ்தவன பிராணமான் ஸ்னிக்தேஷு பாண்டுஷு ஜகத் பிரணீதி ச விஷ்ணோர் பக்திம் கரோதி நிருபதி சரணாரவிந்தே ட்ரான்ஸ்லேஷன் பிரபஞ்சம் முழுவதிலும் வணங்கப்படுபவரான பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவரது காரணமற்ற கருணையால் ஒரு சேவகனைப் போல பாண்டவர்களின் சொல்படி நடந்து வயதில் இளையவரைப் போல வந்தனங்கள் செய்து அவர்களது விருப்பப்படி ஒரு தேரோட்டி தலைவர் தூதர் நண்பர் மற்றும் இரவு காவல்காரர் முதலான எல்லா வகையான சேவைகளையும் பாண்டவர்களுக்கு செய்தார் இதையெல்லாம் கேட்ட பரீட்சித் மகாராஜனுக்கு பகவானின் கமல பாதங்களில் பக்தி பெருக்கெடுத்தது பற்பட்பை சில பிரபுபா ஜெயசிலபிரபாத் பாண்டவர்களை போன்ற தூய பக்தர்களுக்கு சர்வமும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர்தான் பகவானே அவர்களுக்கு பரம புருஷரும் ஆன்மீக குருவும் வழிபாட்டுக்குரியவரும் வழிகாட்டியும் தேரோட்டியும் நண்பரும் சேவகரும் தூதரும் மற்றும் அவர்களால் எண்ணி பார்க்கக்கூடிய அனைத்துமாகவுமே இருந்தார் இவ்வாறாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் பாண்டவர்களின் உணர்ச்சிகளை பரிமாறிக் கொண்டார் பரீட்சித் மகாராஜா பகவானின் ஒரு தூய பக்தர் என்பதால் பக்தர்களிடம் உன்னதமான அன்பு பரிமாற்றம் கொண்டிருந்த பகவான் கிருஷ்ணரின் மதிப்பை அவரால் சரியாக உணர்ந்து கொள்ள முடிந்தது இவ்வாறாக பகவானின் உன்னதமான செயல்களை கேட்டு தமக்கும் பக்தி பெருக்கெடுத்ததை அவர் உணர்ந்தார் பகவான் அவரது தூய பக்தர்களுடன் கொண்டுள்ள உறவு முறைகளின் மதிப்பை சரியாக உணர்ந்து கொள்வதாலேயே ஒருவரால் முக்தியடைய முடியும் பகவான் தமது பக்தர்களுடன் கொண்டுள்ள அன்பு பரிமாற்றங்கள் சாதாரண மானிட செயல்களைப் போலவே காணப்படுகின்றன ஆனால் அவற்றை உள்ளபடி அறிபவர் உடனேயே பரமபதத்தை அடையும் தகுதியை பெறுகிறார் பாண்டவர்கள் பகவானின் விருப்பங்களுக்கு ஏற்ப மிகவும் வளைந்து கொடுப்பவர்களாக இருந்ததால் பகவத் தொண்டிற்காக அவர்களால் எவ்வளவு சக்தியை வேண்டுமானாலும் தியாகம் செய்ய முடிந்தது அவர்கள் கொண்டிருந்த இத்தகைய தூய மன உறுதியினால் அவர்களது விருப்பம் போல் எந்த வடிவிலும் பகவானின் கருணையை அவர்களால் பெற முடிந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் சிக்ஸ்டீன் பதம் பதினாறுடைய பக்தி வேதாந்த சுவாமி பிரபபாதாவின் விளக்க உரை இத்துடன் முடிவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் ஏழு பதினேழு தசைவர்த்தமான பூர்வேஷாம் விருத்திம் அன்வகம் நதி தூரே கில ஆச்சரியம் எத் ஆசித்தன் நிபோதமே டிரான்ஸ்லேஷன் பரீட்சித் மகாராஜன் தனது முன்னோர்களின் நற்செயல்களைப் பற்றி கேட்டும் அவற்றை பற்றிய சிந்தனையில் மனதை ஆழ்த்தியும் தமது நாட்களை கழித்து கழித்து வந்த சமயத்தில் நடந்த அதிசயத்தை கூறுகிறேன் கேளுங்கள் ஹரிகிருஷ்ணா பதம் பதினெட்டு தர்மக பத ஏகேன சரண் விச்சாயாம் உபலப்யகாம் பிருச்சதி ஸ்ம அஸ்ருவதனாம் விவஸ் விவத்சாம் இவ டிரான்ஸ்லேஷன் மத கொள்கைகளின் சொரூபமான தர்மம் ஓர் எருதின் வடிவில் தெரிந்து கொண்டிருந்தது தன்னுடைய குழந்தையை இழந்து துன்புறும் ஒரு தாய் போல காணப்பட்ட பசுவின் வடிவிலிருந்த பூமி அது சந்தித்தது பொலிவிழந்து காணப்பட்ட பசுவின் கண்களில் கண்ணீர் ததும்பியது இவ்வாறாக தர்மம் பூமியை பார்த்து பின்வருமாறு கூறியது எருது அறக்கொள்கைகளின் சின்னமாகும் பசு பூமியின் பிரதிநிதியாகும் எருதும் பசுவும் மகிழ்ச்சியுடன் இருந்தால் உலக மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் ஏனெனில் எருது விவசாய நிலத்தில் தானிய உற்பத்திக்கு உதவுகிறது பசுவோ அற்புத உணவாகிய பாலை வழங்குகிறது எனவே முக்கியமான இந்த இரு மிருகங்களையும் மனித சமூகம் மிகவும் கவனமாக பாதுகாத்து வருகிறது இதனால் எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சியுடன் சுற்றித் திரிய இந்த மிருகங்களால் முடியும் ஆனால் தற்போதைய யுகத்தில் எருது பசு ஆகிய இரண்டுமே கொல்லப்பட்டு பிராமண பண்பாட்டை அறியாத மக்களால் உணவாக உட்கொள்ளப்படுகின்றன அனைத்திலும் மிக உயர்ந்த பூரணத்துவம் பிராமண பண்பாடுதான் இதை பரப்புவதாலேயே மனித சமூகத்தின் நன்மைக்காக எருதையும் பசுவையும் நம்மால் பாதுகாக்க முடியும் இத்தகைய பண்பாட்டு முன்னேற்றத்தினால் சமூகத்தின் நல்லொழுக்கம் காப்பாற்றப்பட்டு அமைதியும் செழுமையும் அதிக கஷ்டமில்லாமல் அடையப்பட்டு விடுகின்றன பிராமண பண்பாடு சீரழியும் போது பசுவும் எருதும் துன்புறுத்தப்படுகின்றன இதன் பலனாக பின்வரும் அறிகுறிகள் மேலோங்குகின்றன ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேன்டோவன் சாப்டர் சிக்ஸ்டீன் பரிக்ஷித் மகாராஜா கலியுகத்தை வரவேற்ற விதம் என்ற தலைப்பில் பதம் பதினெட்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு ஜெய் சில பிரபுபாதைக்கு ஜெய் ஹரே போல்